ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ சரியாக மேக் பண்ண முடியல. ஏன்னா நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். இப்போ கூட கொஞ்சம் பிஸி தான் இருந்தாலும் இந்த வீடியோ மேக் பண்ணலாமே நான் நினச்சேன். அதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் ஏன் மார்க்கெட்டில் அவங்களால சரியாக மணி மேக் பண்ண முடியல, ஏன் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக ஃபெயிலியர் ஆகிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 ட்ரேடர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ட்ரேடர்ஸில் வந்து 70-75 ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் மேக் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் மேக் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்க 25% அதாவது 25% ட்ரேடர்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு 10% ட்ரேடர்ஸ் தான் நல்ல மணி மேக் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னு நான் திங்க் பண்ணும் போது எனக்கு சில விஷயங்கள்லாம் என் மனசில் பட்டுச்சு. அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்னுடைய சொந்த அனுபவங்களையும் நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக ஒரு ட்ரேடருக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்னா எந்தெந்த விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில், மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். கரெக்டான ஸ்டாப் லாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். சில பேர் சில ட்ரேட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமலே ட்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ட்ரேடிங் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ட்ரேடில் வந்து ஒரு ட்ரேட் உங்களுக்கு தப்பாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மொத்தமாக அந்த மீதி இருக்க 9 ட்ரேட்ல நீங்கள் சம்பாதிச்ச எல்லா அமௌண்ட்டையும் அந்த ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் மட்டும் கரெக்டாக போடலன்னா. இதெல்லாம் என்னுடைய பிகினிங் ட்ரேடிங்கில் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போடாமல் நானும் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நான் ஒரு மந்த்து ஃபுல்லாக நான் இன்கம் எடுப்பேன், கரெக்டாக எடுத்துருவேன். ஆனால் ஒரே ட்ரேடில் வந்து நான் எடுத்த இன்கம் எல்லாமே போயிடும். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா, என்னப்பா ட்ரேட் பண்ணி நம்ம வேஸ்ட்டாக இருக்க, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு ஒரு எண்ணம் எனக்கு வரும். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஸ்டாப் லாஸோட இம்பார்ட்டன்ட் என்ன என்பதை. அப்புறமா தான் எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. 2, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, போட்டுட்டு அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஹிட்டாகிடக்கூடாது என்பதுக்காக அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பண்ணோன்னா அப்போ அதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு அந்த மீனிங்லெஸ்ஸே இருக்காது, அந்த மீனிங்கே இருக்காது. நம்ம எதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறோமோ அதோட மீனிங்கே இருக்காது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அதில் வந்து டிசிப்ளினாக இருங்க. அது மாதிரி ரிஸ்க் ரிவார்டு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு, அதாவது நீங்கள் டேக் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாவது இருக்கணும். ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க்கை வந்து ஒரு 100-200 ரூபாய்க்காக நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மணி நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு வந்து மணி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ட்ரேடில் உங்களுக்கு தப்பானாலே நீங்கள் எடுத்த எல்லா அமௌண்ட்டும் வந்து அதிலே போயிடும். ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டிருப்பீங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக இருக்காது, அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ எப்பவுமே ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து அட்லீஸ்ட் 1:1 வச்சுக்கோங்க. பிகினராக இருந்தால் 1:1 வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் 1:2 இல்லைன்னா 1:3 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக மாற்றிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி, அதை ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் டிசிப்ளின் நான் அங்கே சொல்கிறேன். இந்த விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணணும். 2வது வந்து சைக்கோ ட்ரேடிங். சைக்கோ ட்ரேடிங்னா என்னென்னா, நம்ம சைக்கோலாஜிக்கலி இம்பேலன்ஸாக இருக்கும் போது எந்த ஒரு ட்ரேடை எடுத்தாலும் அது வந்து ஒரு சைக்கோ ட்ரேடிங் நம்ம சொல்வோம். எப்பெல்லாம் நம்ம வந்து சைக்கோலாஜிக்கலி இம்பேலன்ஸாக இருப்போம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரேட் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணும். எப்படியாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் எனக்கு என்கிட்ட இருந்து 2000 ரூபாவும் பிடிக்கிட்டாங்க, எப்படியாவது மார்க்கெட்லேருந்து ஒரு 4000 ரூபாவும் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக உள்ள ஜம்ப் பண்ணுவேன், இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணுவேன். அதாவது சைக்காலஜிக்கலி அப்போ வந்து என்னுடைய மனநிலை வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்கும். ஐயோ மனம் போயிச்சே, அது எப்படி நான் எடுத்துடணும்னு சொல்லி நினைப்பேன். அதாவது ரிவெஞ்ச் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான சைக்கோ ட்ரேடிங். அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன்னு வச்சுங்க, இப்போ இன்னைக்கு வந்து சூப்பராக போகுது, நாள் வந்து செம்மையாக போகுது, அதனால் நம்ம வந்து இன்னும் நிறைய ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணுவோம். இந்த ஓவர் ட்ரேடிங்கும் வந்து ஒரு மாதிரி மன எரிச்சி ஆகி ஒரு மாதிரி ஒரு அதிகப்படியான மகிழ்ச்சியில் நம்ம சரியாக அனலைஸ் பண்ணாமல் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதுவும் வந்து ஒரு வகையான சைக்கோ ட்ரேடிங் தான். அதே மாதிரி சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனைங்க இருக்கும், ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் பண்ணால் அதுவும் சைக்கோ ட்ரேடிங் தான். எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி இம்பேலன்ஸாக இருக்கும் போது நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய ஃபெயிலியர் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நீங்கள் வந்து நார்மலான மனநிலையில் இருக்கீங்களோ அப்போ மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள்.
மற்ற நேரங்களில் ட்ரேட் பண்ண, அதாவது மற்ற நேரம் நான் சொல்றது வந்து இது மாதிரி சைக்கோலாஜிக்கலி இம்பேலன்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் அது மாதிரி ட்ரேட் பண்ணீங்கன்னா அது சைக்கோ ட்ரேடிங், சரியா? அதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் அது சைக்கோ ட்ரேடிங் தான். ஓவர் ட்ரேடிங் பண்ணாலும் அதுவும் சைக்கோ ட்ரேடிங் தான். இல்லை உங்களுக்கு ஃபேமிலிலேயோ இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்லையோ எதாவது பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் அதுவும் சைக்கோ ட்ரேடிங் தான். ஏன்னா உங்களால் வந்து அந்த ட்ரேடிங்கில் வந்து உங்கள் மனநிலை இருக்காது, அந்த மனசு இருக்காது. அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இன்னொன்று, ஆவரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆவரேஜை வந்து ட்ரேடர்ஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க பண்ணலாம், இன்வெஸ்டர்ஸ் பண்ணலாம். இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் என்பது ஒரு ஃப்ரெண்டு. அது கூட நல்ல ஸ்டாக்ல பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வரும். கீழே வந்தோன்னா அவங்க திருப்பி அதை கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு அதை ஆவரேஜ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் பத்து, ஒரு ஆறு மாசமோ மூணு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ பத்து, அது திருப்பி டபுளாக கூட ஆகிடும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரேடர்ஸ் வந்து அதை பண்ணக்கூடாது. ஏன் ஆவரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அதாவது ப்ராஃபிட் வரும்னு தெரிஞ்சால் கூட பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ட்ரேடர்ஸ் முக்கால்வாசி மார்ஜினை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், சரியா? நம்ம இன்ட்ரா ட்ரேட், நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணாலும் சரி, நம்ம இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம், மார்ஜினை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இப்படி நம்ம மார்ஜினை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது, ஆவரேஜ் பண்ணி அது எதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அதிகப்படியான லாஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு $50 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமே சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணி அது $100-$150 வரைக்கும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் அது தேவையில்லாத தலைவலி ஆகிடும். ஸோ ஆவரேஜ் பண்ணாதீங்க. ரெகுலராக ட்ரேட் பண்ணுங்கள். ரெகுலராக ட்ரேட் பண்ணுங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு 20 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது ரெகுலராக பண்ணுங்கள். எல்லா மந்த்லேயும் வந்து 20 நாள் ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு மந்த்தில் வந்து அதிகமான ட்ரேடும், ஒரு மந்த்தில் வந்து கம்மியான ட்ரேட் எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி இந்த மந்த் நம்ம தெரிய வரலேன்னு நினைக்காதீங்க. கரெக்டான அளவுக்கு ட்ரேடிங்கை வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது கரெக்டாக ட்ரேடிங்கை பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரெகுலர் பிஸ்னஸ் மாதிரி நினச்சி பண்ணுங்கள். ஒரு எப்படி நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போவீங்களோ, ஒரு ஆஃபீஸுக்கு போனால் எப்படி ஒரு 8 மணி நேரம் நீங்கள் அதுக்காக ஒதுக்கிடுவீங்க, அதுக்காக நீங்கள் அலோகேட் பண்ணிடுவீங்க. ஆஃபீஸ் போனால் 8 மணி நேரம் நீங்கள் அந்த ஆஃபீஸில் தான் இருக்கணும், அந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட அது ஒரு 8 மணி நேரமோ இல்லை உங்கள் 4 மணி நேரமோ, அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, ஓகேவா? அதுக்கு தான் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அமௌண்ட்டை, சாரி, கரெக்டான நேரத்தை ஒதுக்கீடு பண்ணுங்கள். ஏன்னா இங்கே அமௌண்ட்டை ஒதுக்கீடு பண்ணுறதை விட நேரத்தை, சரியான நேரத்தை நீங்கள் ஒதுக்கீடு பண்ணி அதை அலோகேட் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொன்று ரீசன் நான் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜாயின் பண்ண உடனே வந்து உங்களால் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியில் நிறைய எரர்ஸ் எல்லாமே வரும், சரியா? இருந்தால் கூட உங்களை வந்து ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களை வந்து லைவ் ப்ரொடக்ஷன்லேயே வந்தாலும் வைப்பாங்க. அது வரைக்கும் ட்ரைனிங்கில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லா சீனியரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களை கற்றுக்க வைப்பாங்க. பொறுமையாக உங்களை கற்றுக்க வச்சு உங்களை படிப்படியாக உங்களை வந்து ஒரு நல்ல ஒர்க்கராக எடுத்து விடுவாங்க. ஆனால் ஒரு ட்ரேடிங்கில் வந்து இந்த மாதிரிலாம் யாரும் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்க, யாரும் உங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணால் உங்கள் டிஎல் உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன்ப்பா இந்த மிஸ்டேக் பண்ணு கேட்பாங்க. நீங்கள் ஒரு நியூ ஜானியாகவே இருந்தால் கூட உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அடுத்த வாட்டி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதப்பா, ஏன்னா இது வந்து கிளைண்ட்டை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, சரியா? கதை கதையாக சொல்லுவாங்க, சொல்லி நம்மளை வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம உணர வைப்பாங்க. ஆனால் நம்ம ட்ரேடிங்கில் வந்து அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம செய்கிற மிஸ்டேக்கை வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துரும், ஓகேவா? அதனால் அதுவும் ஒரு ரீசன் நான் சொல்ல வர்றது. அதனால் அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, பொதுவாக ஒரு எரர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு ஆர்சிஐ பண்ணுவாங்க, ரூட் காஸ்ட் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி எதனால் இந்த எரர் வந்துச்சு, எதுக்காக அந்த எரர் நடந்துச்சு எல்லாத்தையும் வந்து தோண்டி துழுவி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணி அது லாஸ் ஆனாலோ இல்லை ஒரு மிஸ்டேக் பண்ணாலோ அதை வந்து நம்ம ஆர்சிஐ பண்ண மாட்டோம், ரூட் காஸ் அனலைஸ் பண்ண மாட்டோம். ஏன் இந்த ட்ரேடை நான் எடுத்தேன், இந்த ட்ரேடை நான் ப்ராப்பராக எடுத்தேன்னா, இதை எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் பேக் டெஸ்டிங் பண்ணனா, அப்படி பேக் டெஸ்டிங் பண்ணியும் இந்த இது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சா, அப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு விஷயமா கரெக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணனா, நான் டிசிப்ளினாக இருந்தேனா, இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ரூட் காஸ் அனலைஸ் பண்ணணும். ஒரு ட்ரேட் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆனால் இது எல்லாமே ரூட் காஸ் பண்ணி பார்க்கணும். எப்போ யார் பண்ணி பார்க்கணும்னா, பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா,
எடுத்தோடனே வந்து லைவ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நேராக லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுமாதிரி பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒரு எரர் மேக் பண்ணாலோ இல்லை உங்களால் ப்ரொடக்டிவிட்டி மேக் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை அந்த ஒன் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க, நீங்கள் சேலரி கொடுப்பாங்க, உங்களை உடனே வெளியே போயிட்டு தான் சொல்ல மாட்டாங்க ஆஃபீஸை விட்டு, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகுறீங்கன்னு பார்த்து தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து மேல் நோக்கி இது பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க, அளவுக்கு உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ட்ரேடிங்கில் அப்படி தான் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் நீங்கள் தப்பாக எடுத்து ஒரு ₹500 இல்லை ஒரு ₹1000 இல்லை ₹2000 நீங்கள் ஒரு அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஐயோ மணி போயிடுச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு அந்த ட்ரேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் போயிடும். பணத்தை ஐயோ நம்ம பணத்தை விட்டுட்டுமே அந்த பணத்தை எப்படி எடுத்துடணும்னு தோணும், இல்லைனா அடுத்த வாட்டி ட்ரேட் பண்ணால் பணம் போயிடுமேன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு பயத்தோடையே நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வருவீங்க. ஸோ இதுவும் ஒரு விஷயங்க, இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் பிகினர்ஸ் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த பேப்பர் ட்ரேடிங் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டாக் ட்ரெய்னர் ஒரு ஆப் இருக்குது, அதை பற்றி கூட நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ஸ்டாக் ட்ரெய்னர் ஆப் அது சின்ன ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் தான், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ட்ரேடிங் வியூவிலே வந்து உங்களால் பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியும். ட்ரேடிங் வியூவில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மூலிமா நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸ் தான் டெமோ அக்கௌண்ட் இருக்குது, அந்த டெமோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி கொஞ்ச நாள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை ஒரு 3 மாதமோ நீங்கள் ஓரளவுக்கு பக்காவாக என்னால் ட்ரேட் பண்ண முடியும், லைவ் மார்க்கெட்டில் பண்ண முடியும் தெரிஞ்ச பிறகு அமௌண்ட்டை போட்டு அதுவும் கம்மியான அமௌண்ட்டை போட்டு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிங்க. இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல ட்ரேடராக வர முடியலன்னா கூட ஒரு ஆவரேஜ் ட்ரேடராகவது நீங்கள் உங்களால் இருக்க முடியும். ஓகேவா? நீங்கள் நல்ல ட்ரேடராக வரணும்னா உங்களுக்கு அதில் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு ட்ரேடிங்குள்ளே நீங்கள் உள்ளே வரீங்கன்னா ஒரு எப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிங்க இருக்குங்க, நிறைய வழி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அதை புரிஞ்சு ஏன் நம்ம பண்ணுறோம், அதை வந்து கொஞ்சம் விரும்பி நம்ம பண்ணோம் தான் மட்டும்தான் அதில் வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ண முடியும். இதை வந்து நான் சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா பிகினிங்கில் வந்து நான் ட்ரேட் பண்ணும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன் எனக்கு சுத்தமாக தெரியாது, ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ட்ரேட் பண்ணேன். அப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் தான் என்ன இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் இந்த டிசிப்ளின்னு சொன்ன பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே என்னுடைய ட்ரேடிங் இதில் ஓரளவுக்கு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் ட்ரேடராக நான் இருக்கேன். ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்னு நான் சொல்லிக்க முடியாது. ஒரு ஆவரேஜ் ட்ரேடராக ஓரளவுக்கு வீடியோ மேக் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது இப்போதைக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இதே நான் கண்டினியூவாக நான் ஃபாலோ பண்ணேன்னா என்னால் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். இது வந்து ஏன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து மணி மேக் பண்ண முடியல, நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ட்ரேடிங்னாவே ஒரு தப்பான மணி எல்லாம் நம்மளுக்கிட்ட வந்து புடுங்கிறதுக்காக தான் மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், நம்ம கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே மேக் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் நம்மளால் வந்து சைக்கோ ட்ரேடிங் எதுவும் பண்ணாமல் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் மணி மேக் பண்ண முடியும். இதை சொல்லணும்னு நினச்சேங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர், பை.